தமிழ் பல்கலைக்கழகத்தில் 24/7/2017 அன்று நடைபெற்ற நிலத்தடி நீர் மேம்பாடு மற்றும் மேலாண்மை குறித்த பயிற்சி முகாமில் மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் ஆற்றிய உரை. நீர் எவ்வளவு முக்கியமான நிலையில் உள்ளது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். எந்த நிலையிலும் அரசு நிலையிலாக இருந்தாலும் சரி, அரசியல் நிலையிலாக இருந்தாலும் சரி, அல்லது நமது வாழ்வியல் முறைகளாக இருந்தாலும் சரி, நீர்தான் அடிப்படையான ஒன்றாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் தமிழிலே சொன்னார்கள், நீரிலே அமையாது உள்ளது, நீர் இல்லை என்றால் உலகே இல்லை என்கின்ற உண்மையை நமது தமிழர்கள், தமிழ் முன்னோர்கள், சான்றோர்கள் எல்லாம் கண்டறிந்து சொல்லியிருக்கிறார்கள். இங்கு பேசிய இயக்குநர் அவர்கள் சொன்னார்கள், நீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதனால்தான் ஒரு வினாட்டறிஞன் சொன்னான், லைஃப் சைக்கிள் வாட்டர் சைக்கிள் ரெண்டுமே ஒன்று தான் என்று ஒரு மேனாட்டறிஞன் சொன்னார். ஆகவே இந்த நீர் என்பது நான் சொல்கிறோம், பிரபஞ்சத்தினுடைய அமைப்பிற்கு அடிப்படையாக இருப்பது பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோம். இந்த உடலினுடைய இயக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பது ஐம்பொறிகள், ஐம்புலன்கள் என்று மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று ஐம்புலன்களை குறிப்பிடுகிறோம். அதே போல் உலகத்தினுடைய, பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பிற்கு அடிப்படை பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோம். அந்த பஞ்சபூதத்திலே முக்கியமான ஒன்றாக இருப்பது நீர். இந்த நீர் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரணியாக, அடிப்படையாக, ஒரு உண்மை பொருளாக இருக்கிறது என்பதை அனைத்து நிலையிலும், அதை தத்துவ நிலையிலாக இருந்தாலும் சரி, ஆன்மீக நிலையிலாக இருந்தாலும் சரி, அறிவியல் நிலையில் இருந்தாலும் சரி, அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள், நீர்தான் அடிப்படை என்பதை. ஆகவே அப்படிப்பட்ட அந்த நீரை எப்படி மேலாண்மை செய்வது, எப்படி கையாள்வது? ஒன்று அதிகமாக இருந்தால் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. நிறைய பணம் இருந்ததுன்னா செலவை பற்றி கவலைப்படலாம். பணம் கையில் இல்லை என்றால்தான் ஒரு ரூபாய் செலவு செய்வதற்கு கூட யோசிப்போம். அதிக அளவிலே நீர் இருந்த பொழுது அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்கின்ற பொழுது, அது இல்லாத நிலை, நீரை பற்றி எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள், வீணாக பயன்படுத்தினார்கள், அதனுடைய முக்கியத்துவமே தெரியாத பயன்படுத்தினார்கள். அதனால்தான் ஒருவன் சொன்னான், என்னுடைய கிணற்று நீர் வறண்ட பிறகுதான் நீருடைய அருமையே எனக்கு தெரிகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலையும் பார்ப்பதுதான், காலையிலே நீர் இல்லை என்றால் அந்த மாநகராட்சி குடிநீர் வரவில்லை, அந்த குழாவில் வரவில்லை என்றால் எவ்வளவு பதட்டப்படுவோம், எவ்வளவு கோபப்படுவோம் என்றெல்லாம் நீரினுடைய அருமை அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். ஆகவே இந்த நீர் என்பதுதான் அடிப்படையாக இருந்தாலும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் எப்பொழுதும் உணர்வதில்லை. அதற்குத்தான் மேலாண்மை என்பது அவசியமாக இருக்கிறது. ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார், இந்த கடலை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கடலின் ஓரத்திலே மணலிலே நின்று கொண்டு அந்த நீரை பார்த்துக் கொண்டிருந்தால் கடக்க முடியாது, கடப்பதற்கான வழியை யோசிக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்று. அதுபோல்தான் இந்த மேலாண்மை. இன்னும் கூட சொல்லுவார்கள், வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் ஏ ட்ராப் ஆஃப் ட்ரீ என்று. எல்லாம் தண்ணீர் இங்கு இருக்கிறது, குடிப்பதற்கு இல்லை என்று கடல் நீரை பார்த்து சொன்னது போல, நமக்கு இந்த நீரினுடைய முக்கியத்துவத்தை இன்று விவசாயிகளுக்கு தெரிகிறது. அதுவும் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு நீரை பற்றி சொன்னால் அவர்கள் கண்ணில் இருந்து நீர் வரும். அப்படித்தான் இந்த நிலை இருக்கிறது. ஆகவே இந்த நீர், அதை மேலாண்மை செய்து மக்களுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு அருமையான திட்டத்தை தான் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக இந்த நிலத்தடி நீரை மேலாண்மை செய்கின்ற அந்த நிலை, இங்கு இயக்குநர் அவர்கள் சொன்னார்கள், எப்படி அதை வரைபடம் தயாரித்து முக்கியமான இடங்களில் எல்லாம், வருவாய் வட்டங்களில் எல்லாம், ஒவ்வொரு வருவாய் வட்டத்திற்கும் ஒரு ஆழ்கிணறை தோண்டியோ அல்லது போர்வெல்லை செய்தோ அந்த நிலத்தடி நீருடைய அளவுகளை எல்லாம் பார்த்து அதை பற்றி ஒரு
கொண்டு செல்கின்ற ஒரு திட்டத்தை மக்கள் திட்டமாக இதை அவர்கள் அறிவித்து செயலாக்கிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இதுபோல் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அரசால் பல நிறைவேற்றப்பட்டாலும் நிறைவேற்றி கொண்டிருந்தாலும் அந்த திட்டத்தை பற்றி மக்களுக்கு தெரியாத நிலைதான் இருக்கு. பல திட்டங்கள் மத்திய அரசினுடைய பல திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு இப்படிப்பட்ட திட்டம் இருக்கிறது என்றே தெரியாமல் நிலைக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பயிலரங்கை நடத்துகிறார்கள் என்பதுதான் பாராட்டக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. பொதுவாக நமது கல்வி ஏட்டு கல்வி என்பது இதே போல் இந்த வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்கின்ற அந்த நிலையை உருவாக்கும். வெறும் தேர்வு முறை மதிப்பெண் என்றே தான் அவர்கள் செய்து வருகிறார். ஒரு தனி மனிதன் என்பவர் உடலும் உயிரும் உடையவர் அவனுடைய தனி மனித வாழ்க்கை. ஆனால் தனி மனிதன் தனித்து வாழ முடியுமா என்றால் முடியாது. அதற்கு அவனுக்கு தேவை சமுதாயம். தனி மனிதர்களுடைய கூட்டுதான் சமுதாயம். தனி மனிதன் இல்லாமல் சமுதாயம் இல்லை, சமுதாயம் இல்லாமல் தனி மனிதன் வாழ முடியாது. இந்த தனி மனிதன் சமுதாயம் இரண்டும் இருந்தால் போதுமா என்றால் இல்லை. மூன்றாவது இயற்கை. இயற்கை தான் முக்கியம். இந்த இயற்கை, தனி மனிதன், சமுதாயம், இந்த முக்கூட்டுதான் நமது வாழ்க்கைக்குரிய. இதில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டாலே அதனுடைய பாதிப்பு மற்ற இரண்டிலும் பிரதிபலிக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இயற்கையை நாம் காக்க வேண்டும் என்று சொல்கிறார். இயற்கை நாம் காக்க வேண்டியதில்லை, இயற்கை தான் நம்மை காக்கிறது. இயற்கைக்கு பாதிப்பு வராமல் நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதை நமது கல்வி திட்டம் செய்கிறதா என்றால் இந்த ஏட்டு கல்வி இதை போன்று இது வாழ்க்கை. அதற்கான அந்த அமைப்பு எப்படி இருக்கிறது, அதை எப்படி நாம் கட்டி காக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது. ஒரு உணவு, ஒரு பிடி உணவு பசியோடு சாப்பிடுகிறோம். இந்த அரிசி எப்படி வந்தது? வயலிலே விதையை தூவி நாட்டு நன்று உரமிட்டு கதிர் அறுத்து பிரித்து அதை அரிசியாக்கி அதை நீரிலே வேக வைத்து அதை சாப்பிடுகின்ற பொழுது அது சாதம் சோறு என்று சொல்லுகிறோம். இந்த சோறு என்கின்ற நிலையை அறிவதற்கு எவ்வளவு வழிமுறைகள் தேவையாக இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வது. நமக்கு தேவை உணவு சாப்பிட்டு விடுகிறோம். அது வந்த வழி, அது வருகின்ற நிலைகள் எல்லாம் அறிந்திருந்தாலே ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொன்றும் முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீர் இல்லாமல் இந்த நெல் இல்லை என்பதை நாம் உணர்ந்தால் நீருடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் சொல்கிறார்கள், இந்த நீர்தான் இயற்கையை அதை கொண்டு செல்கின்ற ஒரு ஆற்றலாக சக்தியாக இருக்கிறது. இயற்கையினுடைய செயல்பாடுகளை எல்லாம் கொண்டு செல்கின்ற ஆற்றல் மிக்கதாக நீர் அமைந்திருக்கிறது என்று சொல்வார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நீர் அன்பு இல்லாமல் காதல் இல்லாமல் ஆயிரம் பேர் வாழ்ந்து விடலாம். ஆனால் நீர் இல்லாமல் யாருமே வாழ முடியாது என்கின்ற பொழுதுதான் இந்த வாழ்க்கையினுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி அந்த நீருடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்கின்ற நிலையிலே நாம் இருக்கின்றோம். அதே போல் அவர்கள் அருமையான முறையிலே இந்த நீரினுடைய அளவுகளை பற்றி எல்லாம் குறிப்பிட்டார்கள். நிலத்தடி நீருடைய நிலை எப்படி இந்த உலகத்திலே இந்த பூமியிலே அந்த நீர் எந்த அளவிலே இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். அதை முக்கியமாக பார்க்கின்ற போது மூன்று விழுக்காடு தான் அவர் நல்ல நீராக இருக்கிறது என்றும் மூணில் இரண்டு பங்கு நீர் பனிக்கட்டிகளாகவும் ஐஸ் கட்டிகளாகவும் இருக்கின்ற நிலையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதே போல் உலகத்திலே இருக்கின்ற அந்த நீரிலே 0.08% தான் அந்த விழுக்காடு தான் ஃப்ரெஷ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதே போல்தான் இந்தியாவை பொறுத்தவரை 4.2 விழுக்காடு தான் அந்த உண்மையான நீர் ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கிறது என்று நாம் சொல்கிறோம். ஆகவே இந்த 4.2 விழுக்காடு நீர் நம்முடைய ஜனத்தொகையில் எவ்வளவு பேருக்கு அது பயன்படுகிறது
தண்ணீர் தேவை. நாம் பர்காபிட்டா இன்கம் என்று தனிநபர் வருமானத்தை சொல்கிறோமே, அதே போல் தனிநபருக்கான நீர் தேவை எவ்வளவு என்று பார்க்கின்ற பொழுது 5177 கியூபிக் மீட்டர் 1951 ஒரு மனிதனுக்கு இருந்திருக்கிறது. தனி மனிதனுக்கு தேவையான ஒன்றாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாக 5177 கியூபிக் மீட்டர் இருந்திருக்கிறது. இப்பொழுது 2001 பார்த்தால் அது 1820 கியூபிக் மீட்டர் தான் கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 2020 1340 கியூபிக் மீட்டர் தான் ஒரு தனி மனிதனுக்கு நீர் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதை மேலாண்மை செய்தால்தான் இதே கிடைக்கும். 1320 கியூபிக் மீட்டர் என்பது கூட இவர்கள் இப்பொழுது இருக்கின்ற திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தினால் மக்களுக்கு சென்றடையக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறது. அதுதான் இந்த மேலாண்மை என்பது அவசியமாக இருக்கிறது. இந்த மேலாண்மை என்று சொல்கின்ற பொழுது எப்படி நீரினுடைய பயன்பாட்டை அதிகரித்தல் அறிவியல் பூர்வமாக அல்லது பல செயற்திட்டங்களால் அதிகரித்தல் என்பது ஒரு நிலை. இன்னொரு நிலை மேலாண்மையிலேயே இரண்டாவதாக சொல்லப்படுவது அந்த சுற்றுச்சூழலுடைய பாதிப்பை குறைந்த அளவிலே கொண்டு வருவது. நீரின் பயன்பாட்டை உயர்ந்த அளவிலே செய்வதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மிக குறைந்த அளவிலே கொண்டு வருவதுதான் மேலாண்மை என்பதற்கான ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த மேலாண்மையை இவர்கள் அருமையான முறையிலே அறிவியல் பூர்வமாக செய்து ஒரு பொருளை அமைத்து அதன் வழியாக இந்த ஆண்டு நிலத்தடி நீருடைய அளவு இது, அதிலே தூய்மையான நீர் எவ்வளவு, இந்த நீர் மாசுபட்டு இருக்கிறதா என்றெல்லாம் அப்பப்பொழுது அவர்கள் சோதனை செய்து அதை மக்களுக்கு கொண்டு செல்கின்ற அந்த திட்டம் தான் இது. இது கூட பல்கலைக்கழக வளாகத்திலே அவர்கள் ஒன்றை ஒரு போர்வெல்லை அமைத்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் மூலம் சோதனையை செய்கிறார்கள். மதிப்புக்குரிய இயக்குனர் அவர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன், நீங்கள் பல்கலைக்கழகத்திலே அந்த எக்ஸைன்ஸ் துறையே இருக்கிறது, அதில் புகழ்பெற்ற பேராசிரியர்கள்லாம் இருக்கிறார்கள், அவர்களையும் நீங்கள் இந்த திட்டத்திலே ஈடுபடுத்தி பல்கலைக்கழகமும் இதே போல் வெறும் அறிவு சார்ந்த ஒரு ஆய்வு மட்டும் செய்யாமல் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களிலும் தங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது தமிழ் பல்கலைக்கழகம் என்ற நிலையை உருவாக்குவதற்கு அவர்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பயிலரங்கு நல்ல நிலையிலே சமுதாயத்திலே மக்களுக்கு பல நன்மைகளை எல்லாம் விவசாயிகளுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கெல்லாம் பலனளிக்கக்கூடிய வகையில் இந்த பயிலரங்கம் அமைய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.